அப்புறண்டி ஆமா, ஏன் திடீர்னு நடுத்தருக்கு வந்துட்டீங்க? செஞ்ச பிசினஸ் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஏமாத்திட்டாங்களா? அம்மா, உங்க அம்மாக்காரி லைன் ஜானகி இருக்காளே, அவளை போய் பாக்குறதானே? ஒன்னதாண்டி கேக்குறேன், வாயில என்ன புழக்கட்டையா வச்சிருக்க? உங்க அம்மா போய் பாத்தியா? போய் பாத்தீங்க, ஆனா உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாத்துக்கடியம்மா, பெத்த ஆத்தாளே விரட்டி விட்டுருக்கா, நீ தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. இல்லங்க, என் புருஷனை விட்டுட்டு வர சொன்னாங்க, அதான் அவங்க உதவிய வேண்டான்னு வந்துட்டேன். போக வேண்டிதானே, உனக்குன்னு இது புதுசு கிடையாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரியே எங்க கல்யாணம் விட்டு போனவ தானே? ஓ, நல்ல நேரம், அவ புருஷன் இடிச்ச வயனா கிடைச்சிட்டான். இது மடமாறி தானே, யார் வேணாலும் வரலாம், எத்தனை வருஷம் வேணாலும் தங்கலாம். நீ யாரும் கேள்வி கேட்க நாதி கிடையாது. நீ இங்கே தங்கி ஓ இஷ்டப்படியே இருந்துக்கோமா. எங்க அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியே பேசுறது? அன்னைக்கே என் புருஷன் சொன்னார்ல, இந்த மாதிரில பேச கூடாதுன்னு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இத பார் ராசி, நான் எனக்காக பேசல, உனக்காக தான் சொல்றேன். நெத்தில அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் கல்யாணோட முத பொண்டாட்டி தான் இவ, இப்பவும் கல்யாணோட பொண்டாட்டி தான் இந்த அகல்யா. உன் புருஷன் அவ காதலனோட சேர்த்து வச்சானே தவிர முறப்படி இன்னும் விவாகரத்தை வாங்கல. இவ கல்யாணோட இருக்கிறது பஞ்சு நெருப்பு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி. எனக்கு நல்லா தெரியும் ராசி, நீ கள்ளம் கபடம் இல்லாதவ, பாவம் பரிதாவம் யார் வந்தாலும் நம்பிடுவ. ஏற்கனவே தார விஷயத்துல என்னாச்சு? ஜெயில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டால. நான் உனக்கு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. நான் பார்த்த வரைக்கும் அந்த பாரதி முகம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. மனசுல ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. சீமந்த நடக்கிற நேரத்துல சீதேவி வந்தா பரவாயில்லம்மா, மூதேவியில முண்டி அடிச்சிட்டு வந்திருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ ராசி. அப்புறம் அது போச்சே இது போச்சேன்னு அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன், புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா. வாங்கடா குழந்தைகளா, அலங்காரம். இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? வா, இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவன் தான் வண்ணாரப்பேட்ட வரதன். ஓட்டல்ல சாப்பிட்ட எச்சைகளை எடுக்க சொன்ன ஓட்டல் ஓனரன், கோபப்பட்டு அவர் தலையவே எடுத்தவன். இவன் யாரு தெரியுமா? வாழ்பாற பொம்மை. பஸ்ல போறப்ப இவன் காலை தெரியாம ஒருத்தன் மிதிச்சிட்டான். உடனே இவன் கோபப்பட்டு மிதிச்சவன் காலை துண்டு துண்டா அதே இடத்துல காலை வெட்டி எடுத்தவன். இவன் யார் தெரியுமா? பரட்ட பறந்தாம ரெண்டு ஃபுல்லானாலும் ராவா அடிச்சுட்டு நாம சொல்ற ஆளுகளை ராவோட ராவா போட்டு தள்ளிடுவான். அலங்காரம், இவங்களை எல்லாம் நான் இங்க எதுக்காக வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? அடியே, அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போய் ஜோதியா அலேக்க தூக்கிட்டு வர்றதுக்காக. எப்படி? நான் செட் பண்ண ஆளுக எப்படி? அடியே, உன் தங்கச்சி இன்னைக்கு நம்ம வீட்டுல இருப்பாடி. குழந்தைகளா, பாஸ்கர் வீட்டுக்கு பால் குடிக்க போலாமா? வாங்க. யோ நிலியா, Thank you.
ஜோதியை இங்க கூட்டிட்டு வந்து என்ன கட்டிக்க கட்டிக்கன்னு அவ காலில் விழுந்து கெஞ்ச போறியா? நீ எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியா. உன் சபல புத்தி தெரிஞ்சதுனாலதான் என் தங்கச்சிய நான் சண்டை போட்டு வீட்டை விட்டு நாடகம் ஆடி வெளியே அனுப்பிச்சேன். அவ பாஸ்கர் கூட சேரணுங்கிறதுக்காக தாயா நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சேன். ஜோதி அங்க பத்திரமா இருக்கான்னு பாஸ்கர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வாயாலே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சேன். மரியாதையா சொல்றேன், ஜோதிய விட்டு விடலன்னா விட வைப்ப. குழந்தைகளா, இங்க ஒரு பைசல் தீக்க வேண்டியது இருக்கு, இத முடிச்சிட்டு வர்றேன், அப்புறம் அங்க போய் விளையாடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில இருங்க. என்னடி ஓவர சவுண்ட் விடுறேன்? ஏய் பச்சையா சொல்றேன்டி, உன் தங்கச்சி ஜோதி மேல எனக்கு அடங்காத ஆசடி. இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போறதுக்குள்ள ஒரு முறையாவது உன் தங்கச்சி ஜோதி கூட என்ன சீங்கிற. ஏய் என்னடி நெத்தில பொட்டு இல்லாம தலையில பூ இல்லாம முன்னச்சியா ஓ முன்னடியே வந்து நிப்ப. அதோட உன்ன விட்டுற மாட்டேன். என் புருஷ செத்து போயிட்டான், நான் பிச்சைக்காரியா ஆயிட்டேன். பிச்சை போடுங்க சோத்துக்கு வழி இல்லைன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் பிச்சை எடுப்பேன். உன்னை அவமானப்படுத்துவேன். ஒருத்திக்கு தாலி கட்டின புருஷன் அவளை எல்லா கோணத்திலயும் பாத்திருப்பான். அவ மனைவிய பார்க்காத ஒரே கோலம் விதவ கோலம் தான். அந்த விதவ கோலத்தை நீ பாக்கணுமா? ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத மலட்டு நாய் நீயாடி பேசுற. இதே வார்த்தை நான் சொன்ன யாரியா மலடி சொல்ல நானா? இத பார், குழந்தை பொறுக்க அம்மா மட்டும் தகுதியா இருந்தா போதாது, அப்பனும் தகுதியா இருக்கணும். அதுக்கு முதல்ல ஆம்பளையா இருக்கணும்யா? நீ ஆம்பளையா சொல்ல. குழந்தை பெத்துக்க முடியாதவளை இந்த உலகம் மலடின்னு சொன்னாலும் பரிதாபமா தான் பாக்கும். எனக்கு நீ தூங்குறப்ப உன் தலையில கண தூக்கி போட எனக்கு தெரியாதா? இல்ல நீ கேக்குற காஃபில விஷத்தை கலக்க தெரியாதா? சொல்லியா, ஏன் பண்ணல? எல்லாத்துக்கும் நீ கட்ட தாலிதாயா காரணம். ஆனா என் தங்கச்சிக்காக இந்த தாலியா இருக்க நான் தயாரா இருக்கேன். இந்த தாலி இருக்கணுமா இல்ல அறுக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணீங்க. எங்க ராசிக்கு நான் தான் முத முதல்ல நலுங்கு வைக்கணும். திரனா திரனா.
ராசாத்தி. நீங்க வைங்க. இல்ல வந்திருக்கிறவங்க முதல்ல வைக்கட்டும், நான் அப்புறமா வைக்கிறேன். நீங்க வைங்க. இல்ல அவங்க எல்லாம் செய்யட்டும். சொல்றத கேளு, வைங்க. ரொம்ப நல்ல மாதிரி புருஷன் சொன்னது நலுங்கு வைக்கிறத பாரு. முத புருஷன் சொன்னதுக்காக நலுங்கு வைக்கிறாளா, இல்ல ரெண்டாவது புருஷன் சொன்னதுக்காக நலுங்கு வைக்கிறாளா? சாக்கடையெல்லாம் சந்தனம் வைக்கிறது இந்த வீட்டுல மட்டும்தான் நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஓடுகாலையெல்லாம் குங்குமத்தை தொடவே கூடாது. சாந்தி இப்படி வா. இருங்கண்ணா, நலுங்கெல்லாம் முடிட்டோம். நீங்க போய் உங்க பொண்ணுக்கு நலுங்கு வைங்க. சாந்தி தயவு செய்து இப்படி வாமா, அவங்க கொஞ்சம் பேசணும். நல்ல நேரத்துல தான் போய் இப்படி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அண்ணா நான் சொன்னது சரிதானே? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல என்ன பேச்சு பேசுற நீ? நான் பேசலண்ணே, அவளை பத்தி இந்த ஊரே தப்பா பேசுது. இப்ப யார் கூடிய கெடுக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கா? ஐயோ சத்தம் போடாத, நாலு பேர் இருக்கிற இடத்துல நாகரிகமா நடந்துக்கோ. அதே நாலு பேர் இருக்கிற இடத்துல அவ எதுக்கு நான் இங்க வந்தா? அவளுக்கு என்ன அருகதை இருக்கு? நீ எதுவும் பேசாதமா, அப்புறம் பேசிக்கலாம். நான் எதுக்கு நான் உள்ள போனோம்? முதல்ல அவளை வெளியில போ சொல்லுங்க. அந்த ஓடுகாலையே இருக்கும் போது நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்க. இதெல்லாம் சாதாரணமா எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். உட்காருங்க. நீங்க ஆரம்பிங்க. இந்த வீடு பார்க்க நல்லா இருக்கு. அப்படியா? வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஹவுஸ் ஓனர் பக்கத்திலே இருக்காரு, அதனால உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஏதாவது ஆத்திர அவசரம்னா அவரே நீங்க கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்தாங்க, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பார்த்த டிடிபி ஒர்க்கு தான். பின்னாடி என்னோட நம்பர் இருக்கு, ஏதாவது தேவைன்னு கூப்பிடுங்க. வரேன் வரேன். பை. ஒரு நிமிஷம். எனக்காக நீங்க யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது நல்லா இல்ல. கல்யாணங்கிறது அடுத்த தலைமுறைய தீர்மானிக்கிற விஷயம். அந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கும் நல்லதில்ல, அந்த பொண்ணுக்கும் நல்லதில்ல. எதுக்கும் ஒரு தடவை உங்க அப்பா கிட்ட பேசி பாருங்களேன். அதுக்கு அவசியம் இல்லைங்க.
அதுக்கு நேரமும் இல்ல. வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். பொண்ணு வீட்டுல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையோ தெரியல. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே உடனே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா விருப்பத்தை கட்டுப்படுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்கிறது நியாயம் இல்ல. அதான் நானும் எதுவும் கேட்கல. நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். அப்போ நான் வரேன்.